வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. சேலத்தில் நேற்று நைட்டு கனமழை கொட்டிய நிலையில் கொண்டலாம்பட்டி பகுதியிலிருந்து வெளியேறிய வெள்ளம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை ஆக்கிரமிச்சது. இதன் காரணமாக நெடுஞ்சாலையில் தற்போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது பற்றின விவரங்களோடு இணைகிறாரு செய்தியாளர் சிலம்பரசன், அவர்கிட்ட பேசலாம். சிலம்பரசன், தற்போது தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ளம் தேங்கியிருக்கிறதை அடுத்து வாகன ஓட்டிகளுக்கு எந்த மாதிரியான சிரமம் ஏற்பட்டிருக்கு? அந்த தண்ணீரை அகற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா? நிச்சயமாக, சேலம் மாநகரை பொறுத்தவரை நேற்று மட்டும் 9 சென்டிமீட்டர் அளவிலான மழை பெய்தது. இதன் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் இந்த வெள்ள நீர் புகுந்ததால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தற்போது நம்ம இந்த பார்த்து கொண்டிருக்க காட்சிகளானது இந்த சேலம் பெங்களூரிலிருந்து கோவை அதே போன்று நாமக்கல் செல்லும் பிரதான தேசிய நெடுஞ்சாலை. இந்த நெடுஞ்சாலை முழுவதும் மழைநீர் அதிக அளவிலான மழைநீர் தேங்கியுள்ளதாக கடல் போல் காட்சியளிக்கிறது. இதுல ஒரு அரசு பேருந்து மற்றும் ஒரு லாரி உட்பட இரண்டு வாகனங்கள் சிக்கி தவிக்கிறது. அந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த தற்காலிகமாக போக்குவரத்தானது இந்த புதிய பேருந்து நிலையம் வழியாக, மாவட்ட ஆட்சியர் வழியாகவும், மற்றும் குகை வழியாக திருச்சி பிரதான சாலை வழியாகவே தற்போது இந்த பகுதியில சென்று கொண்டிருக்காங்க. குறிப்பாக திடீரென 9 சென்டிமீட்டரான மழையிலான காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் அதிக அளவிலான வெள்ளநீரானது குவிந்திருக்கிறது. இதனால் தற்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு சுமார் 2 கிலோமீட்டர் அளவிலானது போக்குவரத்து தேங்கியிருக்கிறது. குறிப்பாக கந்தம்பட்டி பைபாஸிலிருந்து திருவாக்கண்டூர் பைபாஸ் வரைக்கும் இந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த கொண்டலாம்பட்டி பகுதியிலிருந்து சீலநாயக்கம்பட்டி வரையான இந்த போக்குவரத்தும் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வெள்ளநீரானது எங்கும் செல்ல முடியாத சூழல் இருப்பதால் தொடர்ந்து இந்த பகுதியில் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று இந்த அரசு பேருந்து ஒன்று இந்த தேசிய நெடுஞ்சாலையை மாட்டிக்கொண்டுள்ள தற்போது அந்த பேருந்தை மீட்பதற்கு தீயணைப்பு வந்துள்ளன. அதே போல் இந்த பகுதியில் குடியிருப்பு பகுதிகளிலும் வெள்ளநீரானது தற்போது சூழ்ந்துள்ளது. அந்த பகுதிகளில் முழுவதுமாக தற்போது மின்சாரம் தடை செய்யப்பட்டு அந்த தீயணைப்பு துறை மூலியமாக அங்கு வேறு நேரம் சிக்கிக் கொண்டுள்ளன என்பதை பொறுத்து தேடி வருகின்றனர். தற்போதை பொறுத்தவரை அந்த கோவை தேசிய நெடுஞ்சாலை, அதே போன்று கொண்டலாம்பட்டி பகுதி இந்த கந்தம்பட்டி சாலையிலிருந்து கொண்டலாம்பட்டி வழியாக நாமக்கல் செல்லும் இந்த தேசிய நெடுஞ்சாலை முற்றிலுமே பாதிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நன்றி சிலம்பரசன் விவரங்களுக்கு. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.